Hi friends, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோவில் நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஹேர் கேர் ருட்டீன். எனக்கு வந்து எப்படி இவ்வளோ திக்காக ஹேர் இருக்குது, நான் இதை எப்படி மெயின்டைன் பண்ணுறேன். வெரி சிம்பிள் ஸ்டெப்ஸ், ஆனால் ரிசல்ட் சூப்பராக இருக்கும். ஸோ அதை வந்து நம்ம கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். ஆயில் பண்ணுறதுலேருந்து இது இட் இன்க்ளூட்ஸ் 4 ஸ்டெப் ஆயில், மாஸ்க்கு, அப்புறம் க்ளீன் பண்ணிட்டு ஒரு கண்டிஷ்னர் மாதிரி ஒன்று. ஸோ இதை வந்து இப்போ நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கிறேன். இந்த ஆயில் வந்து நான் ஏற்கனவே நம்ம சேனலில் வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அதாவது இதில் வந்து 3 ஆயில்ஸ் இருக்கும், ஆலிவ் ஆயில், விளக்கெண்ணெய், தேங்காய் எண்ணெய், அது கூட வந்து கருஞ்சீரகம், அதாவது கலோஞ்சி சீட்ஸ், அப்புறம் வெந்தயம். இதை ரெண்டையும் வந்து போட்டு இதை வந்து ஒரு ஆயிலாக ப்ரிப்பேர் பண்ணியிருக்கேன். இந்த ஆயில் செம்மையாக இருக்கும். இந்த ஆயிலை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. உங்கள் ஸ்கால்ப்லேருந்து அந்த டிப்பு வரைக்கும், ஸோ தட் ஸ்ப்ளிட்டென்ஸ் வந்து சுத்தமாக வராது. நான் வந்து நல்லா நடுவில் ஒரு வகுடு எடுத்து இன்னும் நிறைய ஆயில் வந்து ஃபுல்லாக இன்னும் நல்லா அப்ளை பண்ணுறேன். ஸோ இந்த ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா நான் யாருக்கு மெயினாக ரெக்கமெண்ட் பண்ணுவேன் அப்படின்னா, வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் எண்ணெய் வைக்கிற நபர்கள் வந்து நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்டெப் ஹைலி ரெக்கமெண்டட். ஏன்னா ஒரு தடவை வச்சாலும் இந்த மாதிரி நீங்கள் வச்சிங்க அப்படின்னா உங்களோட ஹேர் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். அந்த ஆயில் வந்து அப்படியே லாக் ஆகும். ஸோ உங்களோட ஸ்கேல்க்கு, உங்களோட ஹேர் ஹெல்த்துக்கு வந்து இது ரொம்ப நல்லது. ஸோ நல்லா ஆயில் அப்ளை பண்ணிட்டு நான் ரெண்டு பக்கமும் பின்னல் வந்து போட்டுக்கிறேன் டைட்டாக. ஸோ இது காலேஜ் போகிறவங்க, ஒர்க் போகிறவங்க, ஆயில்ஸ் வந்து டெய்லி வைக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு வந்து இந்த ஸ்டெப் ஹைலி ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதை மறக்காமல் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கே ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படின்றத வந்து நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்க. ஸோ நான் ரெண்டு சைடும் வந்து இப்போ பின்னல் போட்டேங்க. அடுத்தது வந்து இது நைட்டு, ஆக்சுவலி நான் அதை சொல்லிடணும், இது வந்து நைட்டு. நைட்டே வந்து ஆயில் வச்சுருங்க, ஏன்னா ஒரு நாளாவது ஊறணும், ஒரு நைட்டாவது ஊறணும், அப்புறம் நைட்டு தூங்கிடுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது இது ஒன்றுமே இல்லைங்க, தண்ணியில் வந்து லைட்டாக ஒரு 2 ஸ்பூன் கிட்ட அரிசி மாவு கலந்து அதை நல்லா கரைச்சிட்டு, அதுக்கப்புறம் வந்து அதை நான் வந்து லேசாக திக்கார வரைக்கும், அதாவது மாஸ்க் மாதிரி பண்ணிக்கிறேன். இது வந்து அரிசி மாவு தான். இதை 2 ஸ்பூன் ஆர் 2 to 3 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு வந்து எடுத்துக்கோங்க. எடுத்து ஒரு பவுலில் போட்டுக்கோங்க. ஸோ பவுலில் போட்டு ஆலிவேரா ஜெல், இந்த மாஸ்க் வந்து பண்ணுறதுக்கு 3 இன்க்ரீடியன்ஸ், ஆலிவேரா ஜெல் வந்து ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. ஸோ போட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன ஆட் பண்ணுறோம் அப்படின்னா தேங்காய் எண்ணெய். ஸோ நான் வந்து தேங்காய் எண்ணெய் 1 to 2 டீஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மிக்சரை. இந்த மாஸ்க் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ரைஸ் மாஸ்க்கே வந்து நிறைய பேர் பண்ணுறாங்க, பட் இது வந்து சிம்பிளான வேங்க நம்ம ஹேருக்கு. ஸோ இந்த மாஸ்க் வந்து எனக்கு ஆக்சுவலி ரொம்ப பிடிச்சிருக்கு, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு மாஸ்க் மாதிரி பண்ணிவிட்டு நம்ம ஹேரில் வந்து அப்ளை பண்ண போகிறோம். இப்போ நான் வந்து அதை தான் பண்ணிகிட்ருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா நேற்று போட்ட பின்னலை வந்து நான் கழட்டிகிட்ருக்கேன். ஸோ ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாக அது என் ஸ்கின்ல, என் ஸ்கால்பில் ஃபுல்லாக இறங்கிருச்சு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த மாஸ்க்கை நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ ஃபுல்லாக எல்லா இடத்துலையும், அதாவது ஹேர் வந்து மாய்ஸ்சர் லாக்காக இருக்கணும் அப்படின்றது இந்த மாஸ்க்கோட ஒரு பர்பஸ் தான். ஸோ அதனால் மேலேயும் நல்லா கவர் பண்ணுங்கள், அட் த சேம் டைம் ஸ்கால்ப்லையும் நீங்கள் கவர் பண்ணுங்கள், அதுவும் நல்லது தான். ஸோ ஸ்கால்ப்பில் வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க. எல்லா இடத்துக்குமே படுற மாதிரி வந்து நீங்கள் கவர் பண்ணிக்கணும்.
ஸோ இந்த மாஸ்க் அப்ளை பண்ணுறதுல இன்னொரு நல்ல பெனிஃபிட் என்ன அப்படின்னா, ரைஸ் ஃப்ளோர் இஸ் அ வெரி குட் கிளென்சர். ஸோ உங்களுக்கு டேண்ட்ரஃப் ஏதாவது இருக்குது இல்லை அழுக்கு வந்து நிறைய ஒரு சிலருக்கெலாம் அந்த மாதிரி இருக்கும், அந்த மாதிரி வருது அப்படின்னா இந்த மாஸ்க் வந்து நீங்கள் வீக்லி ஒன்ஸ் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். ஸோ இந்த மாஸ்க் அப்ளை பண்ணி ஒரு ஹாஃப் அன் ஹவர் வந்து நான் அப்படியே விட்டுறேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா கிளென்சர். இது இயற்கை முறையில் நான் பண்ணுறதால வந்து நான் வெறும் அரப்பு, அதுக்கப்புறம் வந்து இது சிவக்காப்பிடி, இது வந்து மீரா ஹெர்பல் பவுடர் தான், எனக்கு வந்து அது கொஞ்சம் பிடிக்கும். ஸோ அதனால் அதை வந்து நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்க அப்படின்னா முடி கொட்டுற பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து அது அப்படியே ஸ்டாப் ஆயிருங்க. இந்த ஆயில், இந்த மாஸ்க்கு, மெயினாக இந்த அரப்பு, சீவக்காய் தூள், இதெல்லாம் வந்து ஹேர்ஃபால் கண்ட்ரோல் பண்ண. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து பார்த்திங்கன்னா, இது வந்து ரைஸ் வாட்டர், அதாவது செகண்ட் ரைஸ் வாட்டர். ஃபஸ்ட் வாட்டர் வந்து கொஞ்சம் அழுக்காக இருக்கும், ஸோ அதனால் நான் அதை வந்து கீழே ஊற்றிட்டேன். இது வந்து செகண்ட் ரைஸ் வாட்டர், அதனால் இது கொஞ்சம் கிளியராக இருக்குது. திஸ் இஸ் கோயிங் டு பி மை கண்டிஷ்னர். ஸோ இது வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 1 லிட்டர் இருக்குங்க. நான் வந்து என் தலைக்கு வந்து அதெல்லாம் நல்லா க்ளீன் பண்ணிட்டு என் தலை இது வந்து கண்டிஷ்னராக அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்க போகிறேன். அவ்வளோதான். திஸ் இஸ் த 4 சிம்பிள் ஸ்டெப்ஸ். இந்த மாதிரி பண்ணி தான் எனக்கு வந்து இவ்வளோ அடர்த்தியான முடி வந்து இருந்தது. நான் ஃபாரினில் இருக்கும்போதும் முடி கொட்டியிருக்கு. நான் சம்டைம்ஸ் வந்து பெண்களுக்கு நிறைய டைமில் வந்து முடி கொட்டும், நம்ம சரியாக சாப்பிட்லன்னா முடி கொட்டும், குழந்தை பிறந்ததுக்கப்புறம் ஒரு சிலருக்கு முடி கொட்டும், நம்மளுக்கு நியூட்ரிஷன் சரியாக இல்லைன்னா முடி கொட்டும், ஹேரை நல்லா பார்த்துக்கலன்னா முடி கொட்டும். ஆனால் இந்த ஆயில், இந்த அரப்பு, சீவக்காத்துள்ளா போட முடி அப்படியே கொச 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 கொசன்னு உங்களுக்கு அவ்வளோ நெருக்கமாக வரும். எனக்கெலாம் அப்படி தான் வந்தது. ஒரு 2 மந்த்ஸ்லேயே வந்து அந்த ஆயிலும் இந்த விஷயமும் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக ரிசல்ட் வரும். ஐ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஐ வில் சீ யூ இன் அனதர் வீடியோ.